உங்களுக்கு எத்தனை வாட்டி ஃபில்லிங் பண்ணாலும் ஃபில்லிங் நிற்கிறதே இல்லையா? எவ்ரி 3 மந்த்ஸ் டு 6 மந்த்ஸ் உங்கள் பண்ண ஃபில்லிங் கல்லில் வந்துகிட்டே இருக்கா? ப்ராப்பராக சொத்தையெல்லாம் எடுக்காமல் ஃபில்லிங் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சொத்தை பரவை பரவை அந்த ஃபில்லிங் வெளியே வரும். ஹாய், உங்களுக்கு எத்தனை வாட்டி ஃபில்லிங் பண்ணாலும் ஃபில்லிங் நிற்கிறதே இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி 3 மந்த்ஸ் டு 6 மந்த்ஸ் உங்கள் பண்ண ஃபில்லிங் கல்லில் வந்துகிட்டே இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு அதைத்தாங்க. இந்த ஃபில்லிங் சம்மந்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது அந்த பல்லோட சொத்தை எந்த இடத்துல இருக்குங்கிறது தான், அண்ட் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பல்லில் ஃபில்லிங் சொத்தை ரொம்ப சென்டரில் இருக்கிறதால அது நல்லா இருக்குது. ஆனால் இதே பிக்சரை பாருங்கள், இந்த பல்லில் சொத்தை வந்து பல்லோட பக்கவாட்டில் இருக்குது, அதாவது ரெண்டு பல்லுக்கு நடுவில் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம கேன்டிலிவர்டு ஃபில்லிங்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு இருந்துச்சுன்னா வீட்டிலேருந்து பால்கனி பில்டிங்கை தாண்டி வெளியே நீட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த ஃபில்லிங் பண்ணாலும் எவ்ரி டைம் நம்ம பாப்பாடு கடிக்கும் போது அந்த இடத்துல ஃபோர்ஸ் அதிகமாகும், அந்த இடத்துல இருக்கிற ஃபில்லிங் சிப் ஆகிடும். இதை தவிர நிறைய பேர் அந்த ஃபில்லிங்கை தாண்டி சாப்பாடு மாட்டும் போதோ இல்லை ரெகுலராகவே டூத் பிக் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும்போது அந்த இடத்துல டூத் பிக்கை வச்சு குடையும் போது அந்த ஃபில்லிங் வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் ப்ராப்பராக சொத்தையெல்லாம் எடுக்காமல் ஃபில்லிங் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரேசஸ் ஆஃப் சொத்தை விட்டுட்டாலும் சொத்தை பரவை பரவை அந்த ஃபில்லிங் வெளியே வரத்துக்கான காரணம் நிறைய இருக்குது. இல்லை உங்களுக்கு அந்த ஃபில்லிங் கம்பேட்டபிளாக இல்லை அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது ஒரு செராமிக் ஃபில்லிங். உங்களுக்கே தெரியும், ஃபில்லிங் வந்து கருப்பு கலரில், சில்வர் கலரில், இல்லை பல்லோட கலர்லேயே இருக்கும். இந்த பல்லோட கலரில் பார்க்கும்போது காம்போசிட்னு சொல்லுவோம், செராமிக்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த காம்போசிட் ஃபில்லிங் பண்ணி உங்களுக்கு அடிக்கடி வெளியே வருதுன்னா அப்போது உங்களுக்கு தேவைப்படுறது இந்த செராமிக் ஃபில்லிங். எப்படி நம்ம பல்லை குறைச்சிட்டு கேப் போடுறோமோ அதே மாதிரி பல்லை குறைச்சிட்டு சொத்தையெல்லாம் எடுத்துட்டு அளவு எடுத்துட்டு லேபுக்கு அமிச்சோம்னா உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த செராமிக்கில் ஃபில்லிங் பண்ணி அனுப்புவாங்க. இதைத்தான் நம்ம இன்லே ஆர் ஆன்லைன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அடிக்கடி ஃபில்லிங் கலண்டு வருதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரவே வராது. ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங், இன்லே, ஆன்லே இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் நியர்பை டென்டிஸ்ட்டை அணுகுங்க, அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க.